ஆகாசவாணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் விருதினை வென்றுள்ள எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் கேட்கலாம். வணக்கம் எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமன் அவர்களே, இந்த இளம் வயதில் சாகித்ய அகாடமியின் 2024 ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருதை வென்றிருக்கிறீங்க. இதற்காக அகில இந்திய வானொலி சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் இந்தியா ரேடியோ நேயர்களுக்கு என் வணக்கங்கள். உங்கள் வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுடைய சொந்த ஊர் எது? பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பெல்லாம் எங்கே செஞ்சீங்க? என்னோட சொந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற நாடாகுடி எனும் கிராமம். என்னோடய பள்ளி படிப்பு நான் வந்து தஞ்சாவூரில் படித்தேன், ராஜாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அது வந்து பேலஸ் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய கல்லூரி படிப்பு வந்து நான் மதுரையில் முடித்தேன். மதுரையில் வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் திருப்பரங்குன்றம். ஸோ அங்கே படித்தேன். அங்கே நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன். உங்களுக்கு இலக்கியம் மீதான ஆர்வம் எந்த வயதுலேருந்து வந்தது, எப்படி வந்தது? எனக்கு வந்து இலக்கியம் மீதான ஆர்வம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்தது. ஒரு வாட்டி ஐ திங்க் 2011-2012 வாக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில் அப்போது புதுசாக வேலை கிடைச்ச சமயம் எனக்கு. அப்போ ஒய்எம்சிஏல எக்ஸிபிஷன் அந்த புக் ஃபேர் எப்போதும் போடுவாங்களே, சென்னை புக் ஃபேர் போடுவாங்களே, அப்போ தற்செயலாக என் ஃப்ரெண்டோட போனேன். அப்போ ஒரு பர்டிகுலர் புக் எடுத்தேன், வெண்கடல் அப்படின்னு ஒரு புக்கு, ஜெயமோகன் சார்ந்து. அது ஏன் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கும்போது யூஸ்வலாக நம்ம படங்கள்லாம் நிறையா பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அவரோட அங்காடி தெரு அப்படின்னு ஒரு படம் வந்தது வசந்த பாலன்னு. அதுக்கு வந்து ஜெயமோகன் சார் தான் எழுதியிருந்தார். அதில் ஒரு குறிப்பிட்ட சீன் உண்டு, அது ஒரு சின்ன சீன். அங்கே அந்த அங்காடி தெருவில் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் இருப்பாள். அந்த ப்ராஸ்டிடியூட் வந்து குள்ளனை கல்யாணம் பண்ணிப்பாள். ஆனால் என்ன இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்கிறியே அப்படின்னு சொல்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையும் பெற்றுருவாள். பக்கத்தில் வேலை செய்கிற ஒரு பாய் இருப்பார். இந்த பாய் கிட்ட வந்து அவர் சொல்லுவாள், குழந்தைய பாருங்கள் பாய் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தையும் வளர்ச்சி குறைவாக அந்த குள்ளன் மாதிரியே இருக்கும். ஏன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு திடுக்கிடல் தான். அடப்பாவமே இந்த குழந்தையும் இப்படி ஒரு வளர்ச்சி குன்றியதாக அமைஞ்சு போச்சே அப்படின்னு நமக்கு ஒரு திடுக்கல் இருக்கும். ஆனால் அதில் அந்த அந்த பாய்கிட்ட அந்த ப்ராஸ்டிடியூட் சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது என்னென்னா, பாய் இதை பாருங்கள், இந்த குழந்தையும் அவரை மாதிரியே தான் பிறந்திருக்கு. இப்போ வெளியில் வேறு யாரும் சொல்ல மாட்டாங்களா நான் இதை வேறு யாருக்கோ பெற்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த ஒரு இதில் இருக்கிற ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் அந்த ஹியூமன் எலிமெண்ட்டை இப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது. அப்புறம் தான் வந்து அந்த எழுத்தாளர் யார் அப்படின்னு பேக்ரவுண்டில் தேடி போகிறேன். அதுக்கப்புறம் ஜெயமோகன் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் தற்செயலாக இந்த ஒய்எம்சிஏ புக் ஃபேர் பண்ணும்போது வம்சி பதிகப்பத்தின் சார்பாக இந்த வெண்கடல் அப்படின்னு ஒரு புக்கு பார்க்குறேன். அந்த புக்கை எடுக்கிறேன். அப்புறம் அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து படிக்கிறேன். அப்போது அதில் வெண்கடல் அப்படிங்கிற டைட்டில் ஸ்டோரியே வந்து ரொம்ப கிளாசிக்காக இருக்கும். அது வந்து ஒரு அம்மாவோட பால் கட்டு, அதாவது ஒரு குழந்தை இறந்துருக்கும் அந்த அம்மாவுக்கு, ஆனால் அந்த பால் கட்டிகிட்டு இருக்கும் இன்னும். அது ஒரு எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிற சம்மந்தமான ஸ்டோரி. அந்த ஸ்டோரியே என்னை போட்டு உலுக்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து யார் இவர் அப்படின்னு தேடி போகிறேன். அப்புறம் நெட்டில் தேடி பார்க்குறது அப்படின்னு தான் இருந்தது. அப்போ தான் வந்து ஜெயமோகன் வெப்சைட்டை பார்க்குறேன். அதுக்கப்புறம் இணைய இதழ்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். எஸ் ராமகிருஷ்ணன் சார் இருக்காரு, அவரோட வெப்சைட் போகிறேன். சாரு நிவேதாவோட வெப்சைட் போகிறேன். இப்படி எல்லாமே வந்து இணைய இதழ்கள் சூழல்லேருந்தே நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளும் கதை எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி காலேஜிலலாம் ஸ்கிட்டு ப்ளே இந்த மாதிரிலாம் நான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் எங்கள் பசங்களையும் நடிக்க வைக்கிற இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நானும் சின்ன சின்ன துணுக்குகள் மாதிரி என்னோடய பிளாகில் போட்டு வச்சிருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எழுத ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் என் பிளாக்லேயே அப்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வெளியில் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்ன பிற இவங்க தான் மாஸ்டர் ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் இல்லையா, ஸோ அவங்களோட இணைய இதழ்களை பற்றி கேள்விப்படுறேன். சொல்வனம், கணலி, தமிழினி, இப்படி பல இணைய இதழ்கள் தமிழில் வெளிவந்துட்டுருக்கு. அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டு, சரி என்னோடய கதைகள் பிரசுரமாகும், இது இந்த இணைய இதழ்கள்லாம் பிரசுரமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி வைக்க பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கும் சின்ன சின்னதாக ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதி அவங்களுக்கு நான் அனுப்பி வச்சு செலக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ இப்படி தான் நான் வந்து இலக்கியத்துக்குள்ளேயே வரேன்.
எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமன் அவர்களே, நீங்கள் உங்களுடைய இந்த பதிலில் சொன்னது பல இலக்கிய ஜாம்பவான்களை குறிப்பிடுறீங்க. உங்களுடைய இலக்கிய ஆசான்களாக யார் யாரை பார்க்குறீங்க? உலக இலக்கியத்திலும் சரி, தமிழ் இலக்கியத்திலும் சரி, இல்லை வேறு எது மொழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து யாரால் ரொம்ப கவரப்பட்டேன் என்று உணர்கிறீர்கள்? எனக்கு உலக இலக்கியம் சம்மந்தமாக பிடிக்கிறது வந்து கார்பியல் கார்சியா மார்க்வெஸ் பிடிக்கும். இந்திய இலக்கியத்தில் பார்த்துட்டிங்கன்னா கன்னட இலக்கியம் சார்பாக இருக்கிற சிவராம் காரந்த், மண்ணும் மனிதரும் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க அவரோட கதையை கன்னட லிட்ரேச்சரில். அப்புறம் தமிழில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு படையே இருக்குது, அதாவது புதுமை பித்தன் பிடிக்கும், அப்புறம் தி ஜானகிராமன் பிடிக்கும், அப்புறம் அசோகமித்தன் பிடிக்கும், அப்புறம் இப்போ இருக்கிற ஜெயமோகன் பிடிக்கும், இப்போ இருக்கிற யுவன் சங்கர் சேகர் பிடிக்கும், அப்புறம் கண்டெம்பரரி சீனியர் ரைட்டர்ஸை பார்த்தோன்னா போகன் சங்கர், சரவணன் சந்திரன், இவங்க எல்லாருமே நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு வந்து ஒரு ஆதர்சங்கள் மாதிரி தான். அதுக்கப்புறம் இப்போ கண்டெம்பரரியாக என்னோட கூட எழுதுகிற எல்லா ரைட்டர்ஸுமே நான் வாசிக்கிறேன், அவங்களோட ஒரு உரையாடலும் இருக்கேன். நீங்கள் யுவ புரஸ்கார் விருது வென்றது விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக. அந்த சிறுகதை தொகுப்பிலிருந்து சில பத்திகளை நேயர்களுக்கு வாசித்து காட்டுங்களேன். இது என்னோட விஷ்ணு வந்தார் சிறுகதை தொகுப்புல இருக்கிற தேனாண்டாள் அப்படிங்கிற ஒரு கதையிலேருந்து ஒரு சின்ன எக்ஸப்டை வாசிச்சு காமிக்கிறேன். அந்த தேனாண்டாளுங்கிற கதை வந்து கல்வராயன் மலைப்பகுதியில் நடக்குது. அதில் ரெண்டு பேர் இருப்பாங்க, பழங்குடியினத்தவர்கள். அவங்க வந்து தேன் எடுக்க போவாங்க. ஸோ அவங்க எப்படி தேன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு பத்தியை நான் இப்போ உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். அவன் ராணி தேனியை இனம் கண்டு கொண்டான். சிறிது நேரம் கடந்து அதுவாகவே அவன் கையில் வந்து அமர்ந்தது. தொடர்ந்து ஆண் தேனீக்கள் அவன் கைகளை வந்து மொய்த்தன. தேனெடுக்கச் சென்ற பனித்தேனீக்கள் பல இடங்களிலிருந்து வந்து அவனை சூழ்ந்து இருந்த இடத்திலேயே சிறகடைத்து கொண்டிருந்தன. ஒரு வகை நடனம் அது. மனிதனாகிய அவனுக்கு அது ஒரு வகை ஆசீர்வாதம், தேனியாகிய அவனுக்கு அது ஒரு வகை ராஜ உபச்சாரம். அதன் பின் அப்பெருந்திறன் அவனை விட்டும் அவ்வடையை விட்டும் பறந்தகன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா உலக இலக்கியங்களில் உங்களுக்கு பிடித்த சிறுகதை என்ன? அது போன்ற தமிழ் இலக்கியங்களில் நீங்கள் வந்து பார்த்து வியந்த சிறுகதை அப்படின்னா என்னது? உலக சிறுகதைகளில் எப்போதும் பிடிச்சது நிறையா இருக்கும். தமிழ் சிறுகதையும் சரி, எப்போதும் பிடிச்சது நிறையா இருக்கும். சமீபத்தில் நான் படித்து ரொம்பவே வியந்தது அப்படி சொல்கிறேன். உலக இலக்கிய சிறுகதைகளில் ஒன்று, தமிழ் இலக்கிய சிறுகதைகளில் ஒன்றுன்னு சொல்கிறேன். சமீபத்தில் மன்னிப்பு கேட்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிலன் குந்தேராவோட ஒரு சிறுகதை படித்தேன், கனவில் நேயதில் வந்திருக்கும். அது ரொம்ப மிக சிறப்பான சிறுகதை தான். ஆக்சுவலாக ரொம்பவே கூஸ் பம்ப் மூமெண்ட்டை வச்சுருக்கோம் கடைசியாக, அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் அந்த திருப்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்பவே உன்னதமாக இருக்கும். இது உலக சிறுகதைகள் எனக்கு பிடிச்சது, சமீபத்தில் வாசித்து பிடிச்சது நான் சொன்னேன். அப்புறம் சமீபத்தில் வாசித்து ஜெயமோகன் சாரோட கணக்கு அப்படிங்கிற ஒரு சிறுகதை இருக்குது. அதில் வந்து ஒரு இன்னசென்ஸ் ப்ளே இருக்கும். ஒருத்தவங்களை வந்து ஒருத்தவங்க ஏமாற்றுவாங்க, அந்த ஏமாற்றப்படுறவனோட இன்னசென்ஸ் ஒரு வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்பவே மறுபடியும் அந்த கூஸ் பம்ப் மொமெண்ட் இருக்கும். அந்த ஆவ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த அட அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற உன்னதமும் கலை அம்சமும் அப்படிங்கிறது அது வேறு லெவல். அதை நான் வந்து என் ஒய்ஃப்ட அடிக்கடி சொல்லி சொல்லி அந்த டைட்டிலில் சொன்னாலே எனக்கு வந்து இது மாதிரி கண் கலங்கிடும், அந்த கணக்கு அப்படிங்கிற டைட்டில். ஏன்னா அந்த கணக்குங்கிற டைட்டில் சொன்னாலே எனக்கு வந்து அந்த கதை டக்குன்னு ரீச் ஆகி இப்போ வந்து சில்லுன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டும் நான் சமீபத்தில் திரும்ப திரும்ப வாசிக்கிற சிறுகதைகள்னு சொல்லுவேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது என் உழுக்கின சிறுகதைகள்னு நான் சொல்லுவேன். எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ற ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? அவர்கள் எப்படி அதை ஆரம்பிக்கலாம்? எழுத்தாளர் ஆகணுங்கிற ஆசைப்படுற இளைஞர்களுக்கு இது என்னோட அறிவுரை கிடையாது. அறிவுரை சொல்ற அளவுக்கு நானும் வளரல, நானும் பெரிய ஒன்றும் எழுத்தாளர் ஆகல. ஸோ நான் எப்பவுமே அறிவுரை சொல்ல மாட்டேன். இதை நம்ம வந்து ஒரு சஜஷனாக எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா வந்து விஷயத்தை எழுதும்போது நம்ம ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம தனித்த உண்மைகளை கண்டடையணும். அதாவது பொது உண்மைன்னு ஒன்று இருக்குது, தனித்த உண்மைன்னு ஒன்று இருக்குது. நம்ம எழுதுறது நம்மளோட தனித்த உண்மைகளை மட்டும்தான் நம்ம எழுதணும் அப்படிங்கிறது. அதாவது ஸ்பெசிஃபிக் ட்ரூத்ஸ், ஜெனரிக் ட்ரூத் அப்படின்னு இருக்கு. அப்போது உங்கள் ஷூவில் நீங்கள் நின்னால் மட்டும்தான் அந்த தனித்த உண்மை உங்களுக்கு தெரியும். பொது உண்மை நீங்கள் எழுதுனீங்கன்னா அது ஒரு தேய்வழக்காகவும் சினிமா பாதிப்பில் வந்து எழுதுகிற விஷயமாகவும் மற்றவர்களை தழுவுற மாதிரியும், அதாவது முன்னணி எழுத்தாளர்களை தழுவுற மாதிரியும் ஆயிடும். ஸோ
பொது உண்மைகள் நம்ம எழுதணும் அப்படின்னா வந்து இந்த தேய்வழக்கு, அப்புறம் நகல், பிரதி செய்யப்படுற எழுத்து இப்படி மாட்டிக்கும். அதனால் தனித்த உண்மைகளை எழுதுங்க. தனித்த உண்மை அப்படின்னா என்ன, நீ என்ன கண்டடைகிற, நீ என்ன ஒரு விஷயத்தை வந்து உனக்கு என்ன எழுத தூண்டுது, உன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உன்னோட பர்சனல் க்வெஸ்சன் என்ன, உனக்கு வேண்டிய ஒரு க்வெஸ்சன் என்ன, நம்ம அந்த கதை மூலமாக அட்ரஸ் பண்ண பார்க்கணும். அதை தான் நான் வந்து தனித்த உண்மைகள்னு சொல்கிறேன். எப்போதுமே ஒரு எழுத்தாளர் தன் தனித்த உண்மைகளை எழுதுனான்னா அந்த எழுத்து என்றைக்குமே நிற்கும். ஏன்னா தனித்த உண்மைகள் வந்து உங்களுக்கு தான் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் எழுதினாலும் அது மற்றவங்க வாசிக்கும் போது உங்களை அவன் புரிஞ்சிக்க பார்ப்பான், இந்த வாசகன் வந்து உங்களை புரிஞ்சிக்க பார்ப்பான். அந்த புரிஞ்சிக்கும் போது அட இப்படி சொல்கிறானே, இவன் பக்கம் நியாயம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் ஷூவில் ஏறி வந்து நிற்க பார்ப்பான். அப்போ அவனுக்கு அந்த கதை வந்து ரொம்பவே பிடிச்சி போகும், ரொம்பவே அவனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒவ்வொரு எழுத்து எழுதும்போது ஒரு தனித்த உண்மைகள் கொண்ட விஷயங்களை தான் எழுதணும், ஸ்பெசிஃபிக் ட்ரூத்தை தான் நம்ம எழுதணும். அதாவது அதே உண்மை எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்போது உங்கள் பார்வையில் அந்த உண்மையை நீங்கள் எப்படி அணுகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி தனித்த உண்மைகள் எழுதும்போது தான் வந்து இலக்கியம் வந்து செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். புதுசாக எழுத வரவங்க அந்த தனித்த உண்மைகள் அப்படிங்கிற விஷயத்தை கண்டடைஞ்சு அவங்க எழுதினா நல்லாயிருக்கும். எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமன் அவர்களே, உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி அகில இந்திய வானொலியோட நேயர்களுக்காக உங்களுடைய எண்ண ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி. அகில இந்திய வானொலி நேயர்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு ஏதோ டேக்கவேன்னு சில விஷயம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில விஷயம் எடுத்துகிட்டு இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இரண்டாயிரத்தி 2024 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமியின் யுவ புரஸ்கார் விருதினை வென்றுள்ள எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் பொன் சந்திரன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.